हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल ओएमजी किचन। இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். இனிமே கொத்து பரோட்டா சாப்பிட யாரும் ஹோட்டலுக்கு போகவே தேவையில்லைங்க, வீட்ல எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு கொத்து பரோட்டா செய்யறதுக்காக மூணு கோதுமை ரொட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா மிக்ஸில கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய கடாயில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நீல வகையில் வெட்டின மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது இந்த கொத்து பரோட்டாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை நீல வகையில் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா ஓரளவு வதங்கினதும் இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு பழுத்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இன்றைக்கி நான் மூணு பரோட்டாவுக்கு ரெண்டு எக் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மூணு எக்கு கூட எடுத்துக்கலாம். எக் எவ்வளோ சீக்கிரமும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் எக்குக்கு தேவையான கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை ரொம்ப போட்டு குழச்சிடக்கூடாது. லைட்டாக பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க. எங்கு வந்து நமக்கு அங்கங்கே பீஸ் பீஸாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி கொல கொலன்னு ஆகிடும். லைட்டாக பிறக்கினாப்புல திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, எக்கு உடையாமல் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பரோட்டாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டா மசாலா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கடைகள்லாம் பொதுவாக வந்து கொத்து பரோட்டானாலே அதில் குழம்பு ஊற்றுவாங்க. மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சும்மா தான் செய்கிறேன். நிஜமாகவே அதை விட இது வந்து உதிரை உதிரையாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.